அதாங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்குது. ரோட்டு மேலே நான் வரும்போது எந்த ஒரு ப்ராஜெக்டும் பார்க்கல, எல்லாமே உள்ளதான் இருக்குது. பட் இவன் கொடுக்குற ரேட்டுக்கும் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அதாங்க ரேட் ரொம்ப கம்மியாக ஆன் ரோட் மேலே ஒரு பிளாட் நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தாங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கொடுக்குற அம்யூனிட்டிஸோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ல வேற எந்த இடத்துலயுமே பிளாட்ஸ் இல்லை. அப்படி நம்ம கொடுக்குற ப்ரைஸ்ல தான் நீங்க வாங்கணும்னா திருவள்ளுவரை ஒட்டே அவுட்டர்ல தான் நீங்க போய் வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம திருவள்ளூர்ல இந்த ப்ராஜெக்ட் வரையும் பாத்தீங்க அப்படின்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ளயும் வரப்போகுது. அதுக்கான ப்ரொபோசலும் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ஒரு பிளாட் சூஸ் பண்ணா இந்த ப்ரைஸ்ல வேறு எங்கேயுமே உங்களால சூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க டெவலப்மெண்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட சுத்தி திருவள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிபெரில் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் இருக்கு. அது இல்லாமல் 1703 ஏக்கரில் நாலேஜ் சிட்டி வரப்போகுது. இது மாதிரியா எக்கச்சக்க டெவலப்மெண்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டை சுற்றி நடந்துகிட்டு இருக்கனால இதோட க்ரோத் வந்து இன்னும் ஹை லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதாங்க நீங்கள் ஒரு பிளாட் மட்டுமே வாங்கணும் அப்படின்னாலும் இவங்கள்ட்ட நீங்கள் பிளாட் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீடு கட்டி கேட்டீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தனி வில்லாவும் வாங்கிக்க முடியும். நீங்கள் எங்கேயோ ஒரு டெவலப் ஆகாத ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டு டெவலப் ஆகும் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறதோ எக்கச்சக்க டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற இந்த இடத்துல நீங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டு வீடு கட்டுறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலா இருக்கும். சார் அடிக்கடி நம்மகிட்ட சொல்லுவாரு, ஸோ நம்ம இடம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ண வேணாம், வாங்கினதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் அவர் குரோத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ க்ரோத் வர்றது அதுக்கு முன்னாடி நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு லெவலில் போயிடும். ஓகே சார் உண்டாங்க, சார் இடம் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் சார். ஹாய் சார். சூப்பர். ஓகே, ஆக்சுவலி நம்ம நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் இல்லையா, நிறைய கம்பெனி நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எந்த கம்பெனி பற்றி பேச வந்திருக்கீங்க? இப்போ நம்ம எந்த கம்பெனிக்காண்டி பேச வந்திருக்கோம்டா, சென்னை அண்ணா நகரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சௌமியா ப்ராப்பர்ட்டிங்கிற கம்பெனிக்காண்டி. ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஓகே சார், அப்படி இருக்கும்போது சௌமியா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்கு? இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி ரெசிடென்சி சார். ஓகே, இது எக்ஸாக்டாக திருவள்ளூரில் லொக்கேட் ஆகிருக்கு. திருவள்ளூர் இல்லையா? உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா திருவள்ளூர் டு ரெட் ஹில்ஸ் போகிற பைபாஸில் நம்ம ப்ராஜெக்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்டாகவே லொக்கேட் ஆகிருக்கா. ஸோ பார்த்தாலே தெரியும், ஆக்சுவலி இது வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஆகுங்களா. ஸோ ரோட்லேருந்து 200 மீட்டர் உள்ளே போகிறதோ 50 மீட்டர் உள்ளே போகிறதே கிடையாது, ரோட்டு மேலே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது பார்த்தாலே தெரியுது இது ஆக்சுவலி மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார் ஒரு லே அவுட்டுக்கு என்னென்ன பேசிக்கான அம்யூனிட்டிஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் டாப் ரோடாக இருக்கட்டும், கிராண்ட் ஆர்ச்சாக இருக்கட்டும், காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், வாட்டர் லைனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அம்யூனிட்டிஸ் ஒரு லே அவுட்டுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே தனித்தனியாக வந்து பைப் லைன் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இன்னும் வந்து 24x7 வந்து செக்யூரிட்டி கேமரா அண்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர். ஓகே ஓகே, அதான். ஸோ பேசிக்காக ஒருத்தவங்க வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவைப்படுமோ ஒரு ப்ராஜெக்டில் அது எல்லாமே இவங்க இங்கே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ என் முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி வீடுகள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு வெளியும் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் ரெசிடென்சி தான் இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சார் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிட்டோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் வந்து சிஎம்டிஏக்கு ப்ரொபோசல் ஆகிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது வந்து சிஎம்டி அப்ரூவலில் வந்துடும். சூப்பர். ஓகே 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 சார், பார்த்தாலும் தெரியுது எல்லாமே பச்சை பசேர்ந்து க்ரீன் ஏரியா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட்டர் லெவல் நல்லாவே இருக்கும். எத்தனைலேருந்து வாட்டர் லெவல் இருக்குது? நீங்கள் கேட்க கரெக்டான கேள்வி தான் சார், எல்லா மக்களும் யோசிக்கக்கூடிய கேள்வி தான். இப்போ நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது, அறவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு 30 to 40 அடி போட்டிங்கன்றாலே உங்களுக்கு தண்ணி கிடச்சிடும். உங்களுடைய சேஃப்டிக்காண்டி ஒரு 100 to 150 அடி நீங்கள் போர் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் உள்ளக்கே நம்ம தண்ணி டேங்க் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக தண்ணி போகிற மாதிரி தண்ணி டேங்க்கும் நம்ம கொடுத்து வச்சு கனெக்ஷனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே 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 சார், பார்க்கும்போது இப்போ யாராச்சும் வந்து இமீடியட்டாக வீடு கட்டணும் அப்படின்னா போர் கூட போட தேவையில்லை இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. 2-3 வீடெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உடனே வீடு கட்டணும் அப்படின்னா போர் கூட போடணும் அவசியமே கிடையாது, இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது சார்? நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு?
ஆன்ரோட் ப்ராஜெக்ட் இல்லையா? ஆன்ரோட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது திருவள்ளூரில் நீங்கள் கேட்குற எல்லா வசதியுமே இருக்குது. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லா வசதியுமே உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லுனா DRBCCI மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பரதுஷியா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது. அது இல்லாமல் எந்தெந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அங்கேயே ஹாஸ்பிட்டல் வசதியுமே இருக்குது. சூப்பர், ஓகே ஓகே. அது பார்க்கும்போது பக்கத்தில் கூடிய ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லா அமைப்பும் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார், நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரையும் டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? சார், டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஒரு ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டினால 24x7 வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு. ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு இஷ்யூமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இருக்காது. சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே சார், இதையும் தாண்டி வரும்போது பார்த்து ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. சங்கல நான் ஒரு பிளாட் சூஸ் பண்ணாமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணணும். சார், நீங்கள் வரும்போதே பார்த்தீங்களா எந்த ப்ராஜெக்ட் ஆச்சு இப்படி ஆன் ரோடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா? இல்லை, அதுதான் இல்லை 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 டெஃபினெட்லி இல்லை சார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சௌமியா ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இப்படி ஆன் ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி மெயினான இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அதுவும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில். ஓகே, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பேன்னு சொல்கிறீங்க, ப்ரைஸ் வந்து எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள். 2800 போட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்களா? இப்போ நம்ம எவ்வளோ கோட் பண்ணுறோம் சொல்லுங்கள். 2000 ரூபா அதாவது ஸ்டார்டிங் இருக்குது. 2000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது சொல்லுங்கள். மற்ற ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ணும்போது ஓகே, நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? ஓகே ஓகே. இது வந்து வாங்குற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம ஒரு ஆன் ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோ கம்மியாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் சௌமியா ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, வேறு யாரும் கொடுக்கல. சூப்பர், ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து எந்தெந்த ஏரியாவை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கோம்னா, சென்னை டு திருப்பதி ஹைவே வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. காட்டுப்பள்ளி டு மாமல்லபுரம் அந்த ஹைவே வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி, ஆமாம், பெரியபேர் ரிங் ரோடு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவிலேருந்து பூந்தமல்லி போகிற அந்த ஹைவேயும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. திருவள்ளூர் டு ரெட் ஹில்ஸ் அந்த ரோடையும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆக மொத்தம் நீங்கள் இங்கேருந்து ஓவரால் சென்னையாக இருக்கட்டும், இல்லை அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே சார், அப்படி சொல்லிட்டீங்க, நம்மள்கிட்ட ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, அது இடத்துக்கு தகுந்தமாக மாறுது, முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், மாறுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு பிளாட்டோட சைஸும் நீங்கள் எப்படி சார் டிசைன் பண்ணிக்கீங்க? சார், மினிமம் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பை பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் உண்டான பிளாட் வந்து நம்மள்ட்ட அதிக லெவலில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒன்லி பிளாட் மட்டும் செல் பண்ணுறீங்களா, இல்லை வீடும் கேட்டு தரீங்களா? அது கஸ்டமரோட கன்வீனியன்ஸ் பொறுத்து சார். அவங்க பிளாட் மட்டும் வேணும்னு கேட்டாங்கன்னா பிளாட் கொடுத்துருவோம், இல்லை எங்களுக்கு வீடும் கட்டித்தாங்கன்ட்டு அதுக்கு உண்டான ஆளுக்கு எங்கள் கம்பெனிலே இருக்காங்க. ஓகே. நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தருவோம் அதுவுமே. சூப்பர், ஓகே ஓகே. சரி சார், அப்படி வெளியாக இருக்கக்கூடிய நம்ம சைட்டுக்கு பார்க்க வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், நம்ம சைட்டை பார்க்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு டெஃபினெட்லி சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணித்தரோம். பட் ஒன் கண்டிஷன் என்னென்னா, டிசிஷன் அத்தாரிட்டியோட வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது ஃபேமிலியோட சொல்லுவாங்க. ஏன்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காண்டி டிசிஷன் அத்தாரிட்டியோட வர சொல்கிறோன்னா, அவங்க ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த பிளாட்டை சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் போய் நாங்கள் கேட்டு சொல்கிறோன்ட்டு வீட்டுக்கு போய் கேட்பாங்க. பட் வந்து இன்னொருத்தவங்க அந்த பிளாட்டை புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது டிசிஷன் அத்தாரிட்டியோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் எங்கேயும் உங்களுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ ஓகே சார், ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன். அது சார், அது மட்டும் இல்லாமல் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாராலையுமே ரெடி கேஷ் கொடுத்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வாங்க முடியாது, எல்லாமே லோனுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சைட்டில் வந்து 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம். உங்கள் கையில் ஒரு 2 லாக்ஸ் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் அழகான ஒரு பிளாட் நம்ம இடத்துல வாங்கிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு சந்திக்கும் வரை உங்களுடைய குலமீர், டாடா பை பை, சி யூ.